ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரி ராம 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 ஹரி ஹரே ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம் அந்தையில் முதல் அத்தியாயத்தில் சில விஷயங்களை பார்த்துன்னு இருக்கோம் எப்படி சிவானந்த சேனார் அவருடைய கருணையினால் ஒரு நாயும் ஸ்ரீச்சைத்தன்யருடைய கருணையை பெற்று முக்தி பெற்றது அதுக்கப்புறம் ரூபகோ சுவாமி எப்படி இங்கே வந்தார் அவர் எங்கே தங்கி இருந்தார் அவர் சைத்தன்ய மகாபிரபு ரத்த யாத்திரை இறப்ப பாடின பாடலுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த அர்த்தத்தை அவர் ஒரு பாடலாக எப்படி படித்தார் அதை கண்டு சைத்தன்ய மகாபிரபு எப்படி மகிழ்ச்சி விட்டார் சுருப்தாமோதர்ட்டை எடுத்துகிட்டு போகிறார் சுருப் தாமோதரத்தை பார்த்து நீங்கள் தான் கருணை கொடுத்துருக்கீங்கிறத அவருக்கு கிட்ட சொல்லுவார் இந்த நிலைகள்லாம் நாம் பார்த்தோம் சாத்துர் மாதம் முடிஞ்சனையும் வங்காள பக்தர்கள்லாம் திரும்பி போயிட்டாங்க சே அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறார் அப்படி தங்கி இருக்கும் போது நிகழக்கூடிய இதர சம்பவங்கள் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் ஏ கொதின ரூபகோரேன் நான் டக்குலக்கினா ஒரு நாள் ரூபகோஸ்வாமி நாடகம் எழுதின்னு இருக்கிறார் உட்காந்து ஆ சம்பித்தே மகா பிரபு கோயில ஆகமன் ஆ திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வழக்கமாக வர்ற நேரத்தில் இல்லாமல் வேறு நேரத்தில் வர்றார் சைத்தன் மகாபிரபு மகாபிரபு கோயிலு ஆகமன் மகாபிரபு அங்கே வந்து சேர்றார் எதிர்பாராத விதமாக வர்றார் அவர் வழக்கமாக அவர் வந்து உப்புல போக தர்ஷனம் பார்த்துட்டு அங்கேருந்து ஹரிதாஸ் தாக்கூரையும் ரூப கோஸ்வாமியும் பார்க்கறதுக்காக வருவார் அந்த இடத்துக்கு ஆனால் இங்கே ஒரு நாள் அவர் எதிர்பாராத விதமாக வர்றார் சம்பிரமே துகே ஊட்டி தண்டவத் கோயிலா அவங்க ரெண்டு பேரும் ஹரிதாசரும் ரூபகோஸ்வாமியும் ரொம்ப மரியாதையோட எழுந்திரிச்சு தண்டவத் பண்றாங்க துஹே ஆளிங்கா பிரபு ஆஷனே வசீல ரெண்டு பேரும் ஆலிங்கனம் பண்ணிட்டு அவர் உட்கார்றாரு உட்காந்துட்டு கேட்குறாரு கயாம் புக் புக்தி யோக் சாரி நான் கே புக்தி லிக்கா என்ன புத்தகத்தை எழுதுகிறீங்க ஏகபத்ர நிலா பலி ஏகபத்ர நிலா அப்படி சொல்லிக்கிட்டே ஒரு சொல்லிக்க சுக்கி கோயிலா அதில் இருக்கக்கூடிய கையெழுத்தை பார்த்தே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அடையுது நிறைய மக்கள் இந்த காலத்தில் கையெழுத்து நல்லா இருக்கணும் என்ன வந்தது அதில் என்ன வந்தது தலையெழுத்து நல்லா இருக்கா முன்னாடிலாம் சொல்லுவாங்க கையெழுத்து நல்லா இருந்தால் தலையெழுத்து நல்லா இருக்கும்னு இப்போலாம் யாரும் அதை பற்றி பெருசாக பொறுப்படுத்துகிற மாதிரி தெரியல ஏன்னா எல்லாம் கம்ப்யூட்டர் வந்துடுது எல்லாம் ப்ரிண்ட் அவுட் வந்துடுது அசிங்கமாக இருக்கிறவனும் அழகாக போட்டு வேணுங்கிற ஃபாண்ட்டில் சூஸ் பண்ணி அவன் அவுட் எடுத்துகிட்டு போயிடுறான் ஆனால் கையெழுத்து அப்படிங்கிறது நல்லா இருக்குது ரூபோஸ்வாமியுடைய கையெழுத்து அது ரொம்ப அழகாக இருக்கிறத பாத்திரியும் சைத்திரிய மகாபிரபு ரொம்ப சந்தோஷப்படுறார் அக்ஷர் தேக்கியா பிரபுமனை சுக்கி கோயிலா கையெழுத்தை பார்த்தரையும் மகாபிரபு ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் ஸ்ரீரூபேர் அக்ஷர் ஜேனா பாந்தி ரூபகோ ரூபகோஸ்வாமியுடைய கையெழுத்து எப்படி இருக்குன்னா முத்துக்கள் கோர்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான் கோர்க்கப்பட்ட முத்துக்களை போல இருக்கு அவருடைய கையெழுத்து பிரீத்தமயா கோரே பிரபு அக்ஷரேர ஸ்துதி சந்தோஷம் அடைஞ்சிட்டு மகாபிரபு அந்த கையெழுத்தை வந்து புகழ ஆரம்பிக்கிறார் சைத்திர மகாபிரபு அவருடைய அக்ஷரேர ஸ்துதி அவருடைய கையெழுத்தை வந்து புகழ ஆரம்பிக்கிறார் ஷே பத்ரே பிரபு ஏக ஸ்லோக ஜெய்தே கிலா அப்போ அந்த பத்திரத்தில் அந்த இலையில ஒரு ஸ்லோகத்தை பார்க்கிறார் படித்தேய் ஸ்லோக பிரேமே ஆவிஷ்டோயிலா அந்த ஸ்லோகத்தை படிச்சரி அவர் பிரேமையில் வந்து மூழ்கிடுறார் பிரேமாவிஷ்டம் வந்துருது ஒரே ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் धुण्डे धाण्डवनिरथिं विदुनुते धुण् धुण्ठावलिलब्धये कर्णक्रोडकडम्बिनि खडय सोरि घटयते कर्णाबुधेभ्यः स्पृहां चेत्तभ्राङ्गणलङ् सङ्गिनि विजयते सर्वेन्द्रियाणां कृतिं नो जाने जनिता कृष्णेति वर्णध्वयी இது விதக்த மாதவத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணலீலைகள் நான் அன்னைக்கே சொன்ன விதக்த மாதம் வந்து விருந்தாவன இலைகளை சொல்லக்கூடியது லலித மாதவ லீலை மதுரா இலைகளை சொல்லக்கூடியது அதனுடைய பொருள் கிருஷ்ண என்னும் இரண்டு அக்ஷரங்கள் எவ்வளவு அமிர்தத்தை உருவாக்குகின்றன என்பதை நான் அறியேன் கிருஷ்ணரின் திருநாமம் உச்சரிக்கப்படும் போது அஃது என்னுடைய வாயினுள் நடனமாடுவது போல தோன்றுகிறது அப்போது யாம் பற்பல வாய்களை விரும்புகிறோம் அந்த திருநாமம் காதுகளின் துளைகளில் நுழையும் போது யாம் கோடிக்கணக்கான காதுகளை விரும்புகிறோம் மேலும் திருநாமம் இதயத்தின் முற்றத்தில் நடனமாடும்போது அது மனதின் செயல்களை வெற்றி கொள்வதால் எல்லா புலன்களும் செயலற்று விடுகின்றன இது கிருஷ்ணாமத்தினுடைய மகிமை கிருஷ்ணாமத்தை அந்த ரெண்டு அக்ஷரங்களுடைய மகிமை கிருஷ்ணா அந்த ரெண்டு அக்ஷரங்கள் அது அந்த அளவுக்கு அமிர்தத்தை உருவாக்குது அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது வாயில் நடனமாடுது எனக்கு ஏன் கோடிக்கணக்கான வாய் கூடாதுன்னு தோணுது அது காதுக்குள்ளார போகும்போது எனக்கு ரெண்டே காது தானே இருக்குது கோடிக்கணக்கான காது இல்லையேன்னு தோணுது அது உள்ள கிருதயத்துக்குள்ளார போய் அங்கே இருக்கக்கூடிய முற்றத்தில் நடனம் நடனம் ஆடும்போது அங்க என்ன தோணுதுன்னா எல்லா புலன்களும் செயலற்று போயிடுது திருநாமத்தினுடைய மகிமை உன்னத நிலை நமக்கு அதை படிக்கிறப்ப ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது சைதன் மகாபு அதை படிக்கிறப்ப பிரேமையனுடைய பரவசத்துல அவர் முழுகிறார் ஸ்லோக சுனி ஹரிதாஸ் உல்லாசி அந்த ஸ்லோகத்தை கேட்டு ஹரிதாசருக்கும் பரம மகிழ்ச்சி ஏற்படுது உல்லாசம் அடைகிறார் நாச்சி தேகிலா ஸ்லோக அர்த்த பிரசம்சி அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை புகழ்ந்துகிட்டே ஆடத் மகிமா சாஸ்திர சாது முகே ஜானி கிருஷ்ணநாமத்தினுடைய மகிமையை இருந்தும் சாதுக்களுடைய முகத்திலிருந்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய திருவாயிலிருந்தும் நாமேர மாதுரி ஐச்சே காஹா நாகி சுனி நாமத்தினுடைய மகிமையை வேற எங்கேயும் கேட்க முடியாது நாமத்தினை மகிமை எங்கே கேட்க முடியும் சாஸ்திரத்துலேருந்தும் சாதுக்களுடைய அதாவது தூய பக்தர்களுடைய வாயிலிருந்தும் கேட்க வேண்டும் மற்ற இடங்கள்லாம் நம்ம வந்து கேட்கக்கூடாது மற்ற இடங்களில் கேட்டோம் அப்படின்னா அது பயனை தராது பத்ம புராணம் அதனால தான் நமக்கு எச்சரிக்கைது அவைஷ்ணவ முக தீர்ணம் பூத்தம் ஹரிக்கதாமிரம் ஸ்ரவணம் நைவகர்த்தவ்யம் சற்போத்திஷ்டா பயா நம்ம அவைஷ்ணவர்களுடைய திருவாயில் அவைஷ்ணவர்களுடைய வாயிலிருந்து நம்ம ஹரிநாமத்தை கேட்டோம் அப்படின்னா அது பாம்பினால் தீண்டப்பட்ட பாலை போன்று விஷ விளைவுகளை கொண்டதாக இருக்கும் இப்போ அது ஹரிதாஸ் தாக்கூர் புகழ்ந்து கொண்டு பாடுகிறார் தபே மகாபிரபு துங்கே கோரி ஆலிங்கன் அப்போ மகாபிரபு என்ன பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேரையும் ஆலிங்கனம் பண்ணுறாரு ஹரிதாஸ் தாக்கூரையும் ரூப கோஸ்வாமியும் ஆலிங்கனம் பண்ணிட்டு மத்தியானே கோரித்தே சமுத்திர கமன் மத்தியான வேலைக்கு அவர் வந்து சமுத்திர ஸ்நானத்துக்கு கிளம்பி போயிடுறார் அப்போ அவர் அதை குறித்து வைத்துக்கொள்கிறார் இந்த மாதிரி இவர் இந்த நாடகம் எழுதுகிறார் இந்த நாடகம் ரொம்ப அற்புதமானதாக இருக்குது ரொம்ப அற்புதமான தகவல்களை கொண்டதாக இருக்குங்கிறத அவர் மனதில் பதிஞ்சிருது அதனால் என்ன பண்ணுறார் ஆரோதின் அடுத்தநாத் மகாபிரபு தேக்கி ஜெகநாத் ஜெகநாதரை பார்த்துட்டு சாரபாம ராமானந்த ஸ்வரூபாதி சாத் தனியாக வராமல் கூட்டத்தே கூட்டிகிட்டு வர்றார்

எப்படி எழுதியிருக்காரு தெரியுமா என்னென்ன தெரியுமா அவருடைய குணங்கள்லாம் அற்புதமானதா இருக்குன்னு சொல்லி ரூபகோஸ்வாமி புகழ்ந்து கொண்டே மகாபிரபு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரார் து ஸ்லோக ககி ஹோயிலோ மகாசுக அந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சொல்லிக்கிட்டு மகாபிரபுக்கு ரொம்ப சந்தோஷம் வருது முதல்ல அவர் பிரயோகம் பிரிய சோயம் அப்படின்னு அந்த ரத்த யாத்திரையில் மகாபிரபு பாடினதை வச்சு ஒரு ஸ்லோகம் எழுதியிருந்தார் அந்த ஸ்லோகத்தையும் சொல்றார் அப்புறம் இப்ப எழுதி இருக்கிற ஸ்லோகத்தையும் சொல்றார் இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சொல்லிக்கிட்டு பிரபுரா ஹொயிலோ மகாசுக் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வருது நிஜ பக்தேர குண கஹா கஹே சயா பஞ்சமுக அந்த அவர் அந் அவர் பக்தர்களோட பேசுறப்ப மகாபிரபுக்கு பஞ்சமுகம் இருக்கிற மாதிரி தெரியுதான் எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டே இருக்கிறார் எப்படி பேசுற அப்படி பேசுற எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டே இருக்கிறார் அஞ்சு வாயில பேசுற மாதிரி இருக்கு அப்படி அவர் புகழ்றார் சாரபாம ராமானந்தே பரிக்ஷா கரிதே ஸ்ரீ ரூபேர குணதுஹார லாகிலா கவிதே சாரூபாம் பட்டாச்சாரியரும் ராமானந்தராயரும் ரூபோஸ்வாமியினுடைய நூலை வந்து சோதிக்கணும் இது அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பணி அதுக்காக ரூப புகழை வந்து இங்கே பாடுறார் ஈஸ்வர சுபாவ் பக்தேர நாளோய் அபராத் பகவானுடைய சுபாவம் என்ன அப்படின்னா பக்தர்கள்ட்ட அபராதத்தை எடுத்துக்க மாட்டார் ஈஸ்வர சுபாவ் அல்ப சேவா பகுமானே ஆத்ம பர்ஜந்த பிரசாத் ஒரு அல்ப சேவை ஒருத்தன் சின்னதாக ஒரு சேவை பண்ணாலும் பகவான் வந்து அதை ரொம்ப பெருமையாக எடுத்துக்கொள்றார் அப்படி இருக்கு அவர் பெருமையாக எடுத்துக்கிட்டு தன தன்னுடைய கருணையை கொடுத்துட்றார் அதுக்கு வந்து பக்திரசாமனு இங்கே ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காற்றார் புருஷோத்தமர் என்று அறியப்படும் முழு கடவுள் தூய மனதை கொண்டவர் அவருடைய சேவகர்கள் பெரும் தவறினை இழைக்கும் போதிலும் அவர் அதனை பெரிதும் எடுத்து பெரிதாக எடுத்துக்கொள்ளாத அளவிற்கு மேன்மையானவராக உள்ளார் அதே நேரத்தில் அவருடைய சேவகர்கள் ஏதேனும் சிறிய சேவை செய்தால் பகவான் அதனை மிகப்பெரியதாக ஏற்கிறார் பொறாமையுடைய ஒருவன் பகவானை நிந்தித்தால் கூட அவர் ஒருபோதும் அவன் மீது கோபத்தினை வெளிப்படுத்த மாட்டார் இவை அவரது மகா குணங்களாகும் பகவானுடைய சுபாவம் இது ஈஸ்வர சுபாவ் ஈஸ்வர சுபா பக்தர நாளோய் அபராத் பக்தர்கள்ட்ட அபராத பாக்கிறது கிடையாது அதுக்கு பதில் அல்ப சேவத்தையும் பகுமானே ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டு தன்னையே கொடுத்துக்கிறார் ஆத்ம பர்ஜந்த பிரசாத் தன்னையே கொடுக்கக்கூடிய ஒரு கருணையை வழங்குகிறார் இது பகவானுடைய சுபாவம் பக்த சங்க பிரபு ஆயிலா தேகி துய்சன பக்தர்களுடைய சங்கத்தோட மகா பிரபு அந்த ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்காக வரார் தண்டவத் கோயிலோ சரண்தான் அவங்க ரெண்டு பேரும் உடனே தண்டவத் பண்ணி அவங்களுடைய திருப்பாதங்களை வழிபடுகிறார்கள் பக்த சங்கே கைலா பிரபு ரமிலான் இப்படி ரெண்டு பேரோட சேர்ந்து அவர் எல்லாரையும் சந்திக்கிறார் சந்திச்சுட்டு எல்லாரும் மனையில உட்காடுறாங்க விவாதிக்கிறதுக்காக பக்தர்களோட சேர்ந்து மகாபிரபும் மனையில உக்காடுறார் எல்லா பக்தர்களும் மனையில உக்காடுறாங்க ரூபகோஸ்வாமி ஹரிதாஸ் தாக்கூரும் மனையில உட்காராம கீழே உட்காடுறாங்க ரூப ஹரிதாஸ் துகே வசியா பிண்டா தலே அந்த மனைக்கு கீழ உட்காரம் சபார் ஆக்ரஹே நா ஊட்டிலா பிண்டார உப்பேரே இவங்களாம் சொல்றாங்க சபார் ஆக்ரஹே எல்லாரும் சொல்கிறாங்க நீ உட்காருப்பா நீ எங்களோட சேர்ந்து உட்காருங்கிறாங்க ஆஹா நா ஊட்டிலா பிண்டார உப்பரே அவங்க வந்து மனமேல மேலே உட்காருது தயாராக இல்லை அப்போ மகாபுருவா ஒரு கட்டளை கொடுக்குறார் ரூபகோஸ்வாமிக்கு பூர்வஸ்லோக பட ரூப பிரபு ஆக்யா கோயிலா ரூப வந்து நான் எனக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு ஸ்லோகம் படிச்சேன்னே அந்த ஸ்லோகத்தை இப்ப படி லஜ்ஜாத்தே லஜே ரூப மௌன தரிலா ரூப கோசாமிக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு லஜ்ஜா அவர் வெக்கத்துல வந்து அவர் படிக்காம மௌனமா இருக்காரு தபி ஸ்லோக படிலா சரி நீ வெக்கமா என்னூப் கோசாமி என்ன பண்ற ஸ்லோகத்தை எடுத்து படிக்கிறார் சுனிசபாக சித்தே சமத்கார் ஹோயில அதை கேட்டு எல்லா பக்தர்களுடைய உள்ளமும் வந்து வியப்பில் மூழ்கிறது அதாவது இது வந்து முதல் ஸ்லோகம் இது வந்து அந்த பிரியோசோயம் அந்த ஸ்லோகத்தை படிக்கிறார் இப்போ ராதாராணி இயக்கத்தில் யமுனை நதிக்கரையில் இருக்கக்கூடிய போய் அங்க இருக்கு அங்கே குளரோசையை கேட்கறதுக்கு ஆசைப்படுறது அப்படிங்க அதை ராய் ராயரும் பட்டாச்சாரியரும் சொல்றாங்க தொமார் பிரசாத் பினே தொமார் உங்களுடைய கருணை இல்லாம இவர் எப்படி உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டார் ஏன்னா மகாபுரு அங்க என்ன சொன்னார் அப்படிங்கிறது யாருக்குமே புரியாத ஒரு விஷயமாக இருந்தது ஆனா உங்களுடைய கருணை இல்லாமல் இவரால் புரிஞ்சிருக்க முடியாது அப்படிங்கறது முறிவு பண்றாங்க ஆமாத்தே சஞ்சாரி பூர்வே கொகிலோ சித்தாந்தம் முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க தென்னிந்தியாவுக்கு வரும்போது எனக்குள்ளார புகுந்து என் வாயிலிருந்து சித்தாந்தத்தை கொண்டு வந்தீங்க எனக்கே தெரியாது ராமானந்தராயர் சொல்ல நான் எப்படி இதெல்லாம் பேசுறேன்னு எனக்கே தெரியல என் புள்ள புகுந்து நீங்க அதை பேச வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டுதான் அந்த கோதாவரி நதிக்கரையில் அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய உரையாடல்ல சொல்லுவார் ராமானந்தராயர் அதே விஷயத்தை இப்போ அவர் சொல்கிறார் ஆமாத்தே சஞ்சாரி பூர்வ கோகிலா சித்தாந்தே முன்னாடி எனக்குள்ளார புகுந்து நீங்கள் சித்தாந்தத்தை சொல்லி கொடுத்தீங்க வெளியில் வர வச்சிங்க ஜேசப சித்தாந்தே பிரம்மனாகி பாயாந்தோம் அந்த சித்தாந்தத்துக்கெல்லாம் பிரம்மதேவருக்கு கூட இறுதியை அடைய அடைய அவருக்கு கூட தெரியாது அந்த மாதிரியான சித்தாந்தங்கள் அதனுடைய எல்லையை வந்து பிரம்மதேவரால் கூட அணுக முடியாது அந்த மாதிரி சித்தாந்தத்தை என் இருந்து பேச வச்சிங்க தாத்தே ஜானி அதனால எனக்கு ஒரு விஷயம் தெரியுது என்னன்னா பூர்வே தொமார பாச்சாத்தே பிரசாத் இவர் ஏற்கனவே உங்களுடைய கருணையை பெற்றிருக்கிறார் தாகா வீணா நகை தொமார ஹிருதானுவ அது இல்லாம உங்களுடைய ஹிருதய அணுவாத் உங்களுடைய இதயத்துக்கு ஒரு மொழிபெயர்ப்பு கொடுக்க முடியாது அதாவது உங்களுடைய இதயத்தை வந்து இதயத்தினுடைய உணர்ச்சிகளை அவரால் வெளிப்படுத்தி இருக்க முடியாது அதனால தான் நம்ம சொல்றோம் ஸ்ரீ மனோபீஷ்டம் ஸ்தாபித்தம் ஏன பூத்தலே ஸ்வயம் ரூபகதாஹிம் இந்த உலகத்துல சைத்தன்ய மகாபிரபுவினுடைய மனோபீஷ்டத்தை அவருடைய உள்ள உள்ளத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்றியவர் ரூபகோஸ்வாமி இப்ப ரூபோஸ்வாமி கிட்ட மகாபிரபு சொல்றார் கஹோப்ப நாட்டகேர ஸ்லோகா சரி அந்த ஸ்லோகம் இருக்கட்டும் இப்ப நாடகத்தினுடைய ஸ்லோகத்தை சொல்லு ஜே ஸ்லோக சுனிலே லோகோர் ஜாய் துக்க சோக இதிலே மக்களுடைய சோகம் துக்கம் எல்லாம் அவருக்கு மறுபடி மறுபடி சொல்றார் கட்டளை கொடுக்கிறார் சொல்லு 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 தபை அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பல தடவை சொன்னதுக்கு அப்புறம் ரூபகோ சுவாமி அந்த ஸ்லோகத்தை சொல்றாரு அது அவருடைய பணிவு முதலே படித்த சோகம் துண்டே தாண்டவணி ரத்திம் கிருஷ்ணநாமத்தை சொல்லும்போது நாக்கு கோடிக்கணக்கான நாக்குகளை விரும்புகிறேன் கோடிக்கணக்கான காதுகளை விரும்புகிறேன் உள்ளே போய் என்னால் எந்த எல்லா செயல்களையும் நிறுத்தி விடுகிறது எல்லா புலன்களும் செயலற்றதாகி விடுகிறது ஜத பக்திருந்தா ராமானந்த ராய் ஸ்லோக சுனிசோ ஆனந்த விஸ்மாய் அங்க எந்த பக்தர்கள் எல்லாம் இருந்தாங்களோ ராமானந்த ராய் எல்லாரும் அவங்க எல்லாரும் அந்த ஸ்லோகத்தை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆஹ் சபைபொலை எல்லாரும் சொல்கிறாங்க நாம மகிமா சுனியாச்சி அப்பார் நாமத்தினுடைய மகிமையை நாங்கள் நிறைய இடங்களில் நிறைய இது கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏமோனோ மாணே ஆர் இந்த மாதிரி சுவையான ஒரு வர்ணனையை நாங்கள் கேள்விப்பட்டதில்லை ரொம்ப அற்புதமான ஒரு வர்ணனை துரதிருஷ்டவசமாக நமக்குலாம் சமஸ்கிருதம் தெரியல அதனால ஏதோ ஒன்று சொல்றாங்கப்பா அர்த்தம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனா நமக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சது அப்படின்னா அதனுடைய வார்த்தைகள் அதில் அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த இலக்கண அமைப்பும் கூட ரொம்ப அற்புதமானதாக இருக்கிறது ரொம்ப கவித்துவமுடையதாக இருக்கிறது நம்ம மொழிபெயர்ப்பு மட்டும் படிக்கிறோம் நமக்கு அதனுடைய கவித்துவம் புரியறதில்லை ஆனால் அது ரொம்ப அற்புதமான கவித்துவத்தோட இருக்குது அதனுடைய பொருளும் ரொம்ப அற்புதமானதாக இருக்குது அதை தான் ராமானந்தரும் பட்டாச்சாரியரும் புகற்றி புகழ்கிறார்கள் ராய் சொல்றார் கோன் கிரந்த கொரோஹின ஜானி என்ன மாதிரி புஸ்தகத்தை எழுதுறீங்க நீங்கள் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஜஹார பித்தர எய் சித்தாந்தி அந்த புஸ்தகம் வந்து இந்த சித்தாந்தங்களுடைய சுரங்கமாக இருக்குங்கிறது எனக்கு புரியுது இப்போ எழுதுறதை வச்சா எனக்கு என்ன தெரியுது ஒரு ஸ்லோகத்தை வச்சு பார்க்கும்போது நீங்க எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய புஸ்தகமானது சித்தாந்தங்களுடைய கனி கனினா சுரங்கம் சுரங்கம் சித்தாந்தங்களுடைய சுரங்கமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியுதுங்கிறார் அப்ப ரூபகோஸ்வாமி அவர் ரொம்ப அமைதியா பேசாம மௌனமாக இருக்கிறதுனால அவர் சார்பா தாமத்த கிருஷ்ணலீலா கொரிதே பிரஜலீலா புரலீலாத்தே இவர் என்ன பண்ணார்னா கிருஷ்ணலீலைக்கு நாடகம் எழுதணும்னு சொல்லிட்டு பிரஜலீலா புறலீலா புறலீலான்னா நகரலீலை புற அப்படின்னா நகரம் நகரம்னா மதுரா துவாரகா அந்த இரண்டும் நகரம் விருந்தாவனம் ஒரு கிராமம் விரஜலீலா புறலீலா ரெண்டையும் வந்து இயக்கத்திர வர்ணித்தார் ஒன்றா வந்து வர்ணனை பண்ணி வச்சிருந்தாரு ஆரம்பி ஆட்சியிலோ ஏப பிரபு ஆக்யா பாய் துய் கரியா ஆனாலும் மகாபிரை கட்டளை பின்பற்றி இப்ப ரெண்டா பிரிச்சு ரெண்டையும் தனித்தனியா எழுதிட்டு விதக்த மாதவ ஆள் லலித மாதவ ஒன்று விதக்த மாதவம் இன்னொன்னு லலித மாதவன் துய் நாடக பிரேமரச அத்புத இந்த ரெண்டு நாடகமும் பிரேமரசத்தினுடைய அற்புதமான பிரேமரசங்களை விளக்கக்கூடியதாக இருக்கு ஷில பிரபா இங்கே கொடுக்கிறார் ரூபகோஸ்வாமி விதக்த மாதவத்தை நம்மளுடைய வருஷத்தை மட்டும் நான் படிக்கிறேன் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டில் எழுதினார் லலித மாதவத்தை அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழில் எழுதினார் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய விவாதம் அதாவது ராமானந்தராயருக்கும் ரூபகோசுவாமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விவாதமானது ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சுல நடந்தது அதாவது அவங்க விவாதம் நிகழ்ந்து பதினேழு வருஷம் கழிச்சு அவர் வந்து விதக்த மாதவத்தை நிறைவு செய்தார் அவங்க வந்து ஆரம்ப ஸ்லோகங்களை மட்டும் இங்க விவாதிக்கிறாங்க என்ன மாதிரியான நாடகத்தை நீங்க எழுத நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி ஏன்னா ஒரு நூலை எழுதுறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு செயல் கிடையாது அவர் வந்து இந்த விவாதமானது ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சுல நடக்குது ஆனா அவர் எழுதி முடிச்சது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டுல விதக்த மாதம் எழுதி முடிச்சார் லலித மாதவ ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழுல எழுதி முடிச்சாருங்கிறார் அப்ப ரூபகோஸ்வாமி ரூபகோஸ்வாமிகிட்ட கேட்கிறார் இப்ப எப்படி விவாதம் ராமானந்த ராயர் ரூபகோஸ்வாமியினுடைய நூலை சோதிக்க ஆரம்பிக்கிறார் என்ன பண்ணிருக்கீங்க நந்தி ஸ்லோகம் எப்படி இருக்குது அதாவது அறிமுக ஸ்லோகம் எப்படி இருக்குது மங்களாச்சரணம் எப்படி பண்ணிருக்குங்க அதனுடைய கருப்பொருள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் விவாதிக்க ஆரம்பிக்கிறார் முதல்ல ராய் கேட்குறார் நாந்தி ஸ்லோக பட தெக்கி ஷூனிங் நாந்தி ஸ்லோகத்தை படிங்க அறிமுக ஸ்லோகத்தை படிங்க அதை நான் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் ஸ்ரீரூப ஸ்லோக படை பிரபு ஆக்யமாகி அப்பயும் என்ன பண்ணுறாருன்னா அவர் உடனே எடுத்து ஆ சொல்லிட்டாரு எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலை அவர் மகாபிரபுட்ட கேட்குறார் படிக்கட்டுமா படிப்பா ஏன் இவ்வளோ தயக்கம் இல்லை இல்லை ஓகே மகாபிரபுட்ட உத்தரவு வாங்கிட்டு அவர் படிக்க ஆரம்பிக்கிறார் சுதானாம் சாந்திரீனாம் அபி மதுரிமோன்மாத தமணி ததான ராதாதி பிரணய கணசாரை சுரபிதாம் சமந்தா சந்தாபோத்கம விஷம பிரணீதாம் தே திருஷ்ணாம் நிலாவில் உருவாகும் அமிர்தத்தின் கர்வத்தை மிஞ்சக்கூடியதும் நிலாவில் உருவாகக்கூடிய அமிர்தம் சுதானாம் சாந்திரீனாம் நிலாவிழா ஏற்படக்கூடிய ஒரு அமிர்தம் அந்த அமிர்தத்தினுடைய அந்த அமிர்தத்துக்கு ஒரு கர்வம் இருக்கும் அந்த கர்வத்தை மிஞ்சக்கூடியது ஸ்ரீமதி ராதாராணி மற்றும் கோபியர்களுடனான திடமான அன்பு பரிமாற்றத்தின் இனிய நறுமணத்தை எங்கும் பரப்ப தயிரும் கற்கண்டும் கலந்த சிக்கரணியை போன்றதுமான ஸ்ரீகிருஷ்ணனின் லீலைகள் ஜட உலகில் உள்ள துயரங்களை குறைத்து எல்லா தேவையற்ற விருப்பங்களையும் முற்றிலுமாக அகற்றுவதாகட்டும் அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் சைத்தன்ய சரித்தாமிரதத்தினுடைய ஆதிலை முதல் அத்தியாயத்தில் நம்ம விரிவாக பார்த்தோம் ஒரு மங்களாச்சரணம் ஆரம்ப ஸ்லோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஆரம்ப ஸ்லோகத்திலே என்ன விஷயத்தை சொல்ல வர்றோம் யாரை அங்கே புகழ்கிறோம் அங்கே கருப்பொருள் என்னங்கிறது தெரியப்படுத்த வேண்டும் அதற்கு ஆசிர்வாதம் கொடுக்க வேண்டும் பிரார்த்தனை இருக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடி விவாதித்து இருக்கிறோம் ஞாபகத்தில் இருக்கா முதல் அத்தியாயத்தில் அதை பற்றி பேசணும் ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே அது எல்லா நூல்லையும் நம்ம பார்க்கலாம் பாகவத்தில் கூட எடுத்தோம்னா ஆரம்பத்தில் முதல் ஸ்லோகத்திலேயே நமக்கு பிரார்த்தனையும் இருக்கிறது கருப்பொருளும் எத்தகைய நபர் அப்படிங்கிறதும் அங்கே நிலைநாட்டப்படுகிறது அந்த மாதிரி இங்கே வந்து அவர் முதல் விஷயத்துலேயே சொல்லிடுறாரு என்னத்த சொல்றார் பகவானுடைய லீலைகளானது ஜட உலகில் உள்ள துயரங்களை குறைத்து எல்லா தேவையற்ற விருப்பங்களையும் முற்றிலுமாக அகற்றுவதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை கொடுக்கிறார் பகவானுடைய லீலைகள் எல்லாருடைய துயரத்தையும் அகற்றக்கூடியது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறார் அதோடு சேர்ந்து ரூபகோ சுவாமி எப்படிப்பட்ட லீலைகள் அந்த லீலைகள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அதற்கு சில வர்ணனைகளை கொடுக்கிறார் நிலாவின் உருவாகும் அமிர்தத்தின் கர்வத்தை மிஞ்சக்கூடியது அமிர்த அது வந்து ரொம்ப அதிக சுவையுடையதாக இருக்கும் அதை கூட மிஞ்சக்கூடியதாக இருக்கிறது ராதாராணி கோபியர்கள் இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பு பரிமாற்றத்தினுடைய அந்த பிரேமையினுடைய நறுமணத்தை எல்லா இடத்துலையும் பரப்பக்கூடியது இந்த லீலை இங்க பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு வர்ணனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கவனமா பொதுவா நம்ம நினைக்கக்கூடிய ஒரு தன்மை என்னன்னா கிருஷ்ணலீலைகள்னால ராதையினுடைய லீலைகள் எல்லாமே மக்களுக்கு தெரிகிறது கோபியர்களுடைய லீலைகள் எல்லாமே தொடர்பில் வருதுங்கிறது நம்மளுடைய புரிந்துணர்வு பொதுவாக நம்ம பேசுறப்ப தத்துவ ரீதியாக பேசுறப்ப அப்படிதான் சொல்லுவோம் ஆனா இங்க ரூபகோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா இந்த கிருஷ்ணலீலைகளானது கோப்பியர்களுடைய பிரேமையினுடைய நறுமணத்தை பரப்பக்கூடியதாக இருக்கு கிருஷ்ணலீலையினுடைய ஒரு நோக்கமாக அவர் என்ன சொல்றார் கோபியர்களுடைய பிரேமையை எல்லாருக்கும் எடுத்துரைக்கக்கூடிய அற்புதமான ஒன்றாக இருக்கிறது அதுக்கடுத்து அது எவ்வளவு இனிமையானது அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார் தயிரும் கற்கண்டும் சேர்த்தா ஒரு சிக்கரிணின்னு சொல்லுவாங்க அந்த சிக்கரிணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுவை உள்ளதாக இருக்கு அப்ப இது வந்து முதல் ஸ்லோகம் நாந்தி ஸ்லோகம் இதில் அவர் வந்து வர்ணனை கொடுத்து எதை சொல்கிறதுங்கிற சொல்லிட்டு ஒரு ஒரு ஆசி மாதிரி கொடுக்கிறார் அறிமுக ஸ்லோகம் ராய் கோஹே இப்ப ராமானந்த ராயர் சொல்ற இஷ்ட வர்ணன் இப்ப இஷ்ட தேவத்தினுடைய பற்றி சொல்லுங்க பிரபுர சங்கோச்சே ரூப நா கொரே பட்டான் இப்ப பிரச்சனை வந்துருச்சு ஆஹா இவர் வேற உட்கார்ந்து இருக்காரு இஷ்ட தேவம் யாருப்பா கிருஷ்ணர் இல்ல

எல்லா வைஷ்ணவ சமாஜங்க எல்லாரும் கிரந்தத்தினுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கட்டும்பா படிப்பா ஊக்கப்படுத்துறார் மகாபிரபு தபே ரூப கோஷாய் ஜதி ஸ்லோக படிலே அப்ப ரூப கோஷம் அந்த ஸ்லோகத்தை படிக்கிறார் எப்ப படிச்சாரோ படிச்சதுக்கு அப்புறம் சுனி பிரபு கோகை அதை கேட்டுட்டு மகாபிரபு சார் ஏய் அதிஸ்துதி கோயில இங்க வந்து அதிஸ்துதி பண்ணியிருக்க மிகைப்படுத்தி ஒரு வே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மகாபுரு சொல்கிறேன் ஆனால் அது ரொம்ப அற்புதமான ஒரு பிரார்த்தனை இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரார்த்தனை இது ரூபகோஸ்வாமினால் எழுதப்பட்டது அது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இந்த இந்த சைத்தன்ய சரிதாமிரதத்தினுடைய ஆரம்ப ஸ்லோகத்துலையும் வைத்திருக்கிற இந்த ஸ்லோகத்தை அந் அர்ப்பிதாச்சரிம் சிரா கருணயாவதினா கலோ

இதற்கு முன்னாடி யாருமே நீண்ட காலமாக வழங்காத ஒரு விஷயத்தை கருணையா தீர்ண கலவ் அதை கொடுப்பதற்காக கருணையோடு அவதாரம் பண்ணியிருக்கிறார் கலியுகத்தில் சமர்ப்பயுதம் அதை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் உன்னத ரசா என்னது உன்னதமான ரசத்தை ஸ்வபக்தி ஸ்ரீயாம் தம்முடைய பக்தியை பற்றி எடுத்துரைப்பதற்காக தன்னுடைய பக்திங்கிற ஒரு ஸ்ரீயா பொக்கிஷம் ஒரு பெரிய விஷயத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கார் ஹரி புரட்ட அவர் பகவான் ஹரி புரட்ட சுந்தர தங்கத்தை விட அழகானவர் துதி கதம்ப சந்தீபித அந்த மாதிரியான ஒரு பிரகாசிக்கக்கூடிய கதம்ப மலரை போன்ற நோ சாரி கதம்ப இந்த கூட்டம் கூட்டத்தோடு ஜொலிக்கக்கூடிய ஒரு ஒரு நபராக இருக்கிறார் சதா எப்போதும் ஹதயகந்தரே இதய குகையில் ஸ்புரதூவா தோன்றட்டும் யார் அது சச்சி நந்தனா உம் சச்சி நந்தனா ரொம்ப அற்புதமான ஒரு இதற்கு இதில் வந்து மொத்த தத்துவத்தையும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் சைத்திர மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றதுக்கான காரணத்தை இந்த ஸ்லோகத்தில் அவர் கொண்டு வந்துடுறார் இதை வைத்து தான் நம்ம ஒரு அத்தியாயம் முழுக்க பார்த்தோம் சைத்திர மகாபிரபு தோன்றதற்கான காரணங்கள் எல்லாத்தையும் இது விதக்த மாதவத்தில் இருக்குது லல் ஆதி இருக்குது சப பக்த கணகோகே ஸ்லோக சுனியா கிருத்த அர்த்த கோரிலோ சபாய் ஸ்லோக சுன்யாயா எல்லாரும் ஸ்லோகத்தை பார்த்து பாராட்டுறாங்க ஆனால் அந்த ஸ்லோகத்துக்கு மகாபுரு மட்டும் அப்படி முதல்ல கொஞ்சம் அவர் சங்கோச்சப்படுற ஸ்துதி அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறார் ராய் கொகே அடுத்து ராய் ராமானந்தார் கோன் ஆமுகே பாத்திர சன்னிதானே நீங்க இந்த நாடகத்தில் கதாபாத்திரங்களை எப்படி அறிமுகப்படுத்துறீங்க இப்போ உங்களுக்குலாம் நீங்கள் நம்மளாம் நாடகம் பார்த்துருப்போம் நாடகம் பார்த்துருக்குறோம் நாடகம் இல்லாட்டி இந்த நவீன காலத்தில் சினிமா பார்க்குறோம் சினிமா பார்த்துருக்குறோம் இப்போ பார்க்குறதில்ல அதில் ஒரு கதாபாத்திரத்தை எப்படி ஒருத்தவங்க அறிமுகப்படுத்துவாங்க ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தும் போதே அவருடைய அவருடைய பேர் குணம் தன்மைகள் ஒரு ஹீரோ ஒருத்தர் வரச்சுக்கோங்க ஹீரோவுக்கு முன்னாடி பில்டப்லாம் கொடுப்பாங்க ரைட் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய தன்மைகள் என்ன இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை வைத்து எப்படி ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் வந்து அறிமுகப்படுத்துறீங்க இன்னைக்கு நவீன காலத்தில் சினிமாக்களில் பல்வேறு விதத்தில் அதை வந்து கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க வேத வழக்கத்தில் நாடகத்திற்கு நாடகவியல் அப்படின்னு வர்றப்ப அதுல ஒரு கதாபாத்திரத்தை இந்தந்த முறைகள் தான் அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி விதிமுறைகள் இருக்கு சமஸ்கிருத இலக்க இலக்கியங்களில் வந்து நாடகம் எழுதுறாங்கிறது நாடகம் வந்து ஒரு இலக்கிய படைப்பாகத்தான் உருவாக்கப்பட்டதை தவிர இன்னைக்கு இருக்கிற மாதிரி கொச்சை தமிழில் உருவாக்கக்கூடியது நாடகம் கிடையாது உண்மையை சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்த நாடக கலை அப்படிங்கிறது உருவெடுத்து உருவான சமயத்திலையும் கூட இன்னும் சொல்லணும்னா சினிமா காலத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா சினிமாவில் பேசப்படக்கூடிய தமிழ் ஆனது ஒரு நாடகத்தமிழாகத்தான் இருந்தது அதுல எப்படி அந்த கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு தமிழ்லையும் ஒரு பிரிவுகள் இருக்கு இங்க வந் இங்கே இருக்கக்கூடியது சமஸ்கிருத இலக்கண நூல் அது வந்து சாகித்ய தர்ப்பண அப்படின்னு ஒரு நூல் இருக்குது அதில் வந்து விஸ்வநாத கவிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் அவருடைய நூல் அது அந்த சாகித்ய தர்ப்பணத்தில் எப்படி வந்து ஒரு ஸ்லோகத்துக்கு அறிமுகப்படு ஒரு நாடகத்தில் ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தணுங்கிறதுலாம் அதில் சொல்லிக் கொடுத்துருக்கார் அதே மாதிரி தமிழ்லையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இயல் இசை நாடகம் மூன்று பிரிவுகள் இருக்குது இன்றைக்கி யாரும் தமிழை பற்றி யோசிக்கிறதே கிடையாது நாடக தமிழ்ல வந் தமிழ்ல ஒரு வர ஒரு வழிமுறை இருக்கிறது எப்படி இதை வந்து அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கு அந்த விதத்தில் அவர் கேட்கிறார் நீ எந்த வழிமுறையை பின்பற்றி இந்த கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துற இது என்ன இருக்கு கதாபாத்திரத்தை எப்படி அறிமுகப்படுத்து எந்த எந்த வழிமுறையை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய் ரூபகை ரூபகோசாமி சொல்ற காலசாமிய பிரவர்த்தக நாம காலசாமிய பிரவர்த்தக அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறை அதாவது காலத்திற்கு ஏற்றார் போல அறிமுகம் செய்யக்கூடிய வழிமுறை காலசாமிய பிரவர்த்தகர் எப்போ அந்த நபர் காட்சிக்குள்ளார வராரோ அப்போ அந்த நபரை அறிமுகப்படுத்துறது சில நேரத்தில் நாடகத்தில் என்ன பண்ணலான்னா இவங்கெல்லாம் இந்த நாடகத்தில் நடிக்க இருக்காங்க இவரு இவர் இந்த இவர் இவருடைய நிலை இது இவர் இப்படிப்பட்டவர் இவர் இப்படிப்பட்டவர் எல்லாரையும் சொல்லிடுறாரு இன்னொன்று அவர்கள் எப்போ காட்சிக்கு வருகிறார்களோ அந்த காட்சிக்கு வரும்போது ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்க்ரீனை நிறுத்தி வச்சுட்டு அந்த நபரை பற்றி அறிமுகப்படுத்துகிறது ஆ இவர் என்ன சொல்கிறார் ரூபோசாமி நான் இங்கே வந்து காலசாமிய பிரவர்த்தக அந்த அதை வந்து நான் அறிமுகப்படுத்துகிறேன் கதாபாத்திரங்கள் பிரவர்த்தக முறையின்படி பொருத்தமான நேரத்தில் கூடுகின்றனர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இதுக்கு வந்து நாடக கால இதெல்லாம் விளக்கி இருக்குது காலத்திற்கு காலத்திற்குற்ற போல கொடுக்கக்கூடியது பிரவர்த்தக அப்படின்னு சொல்லப்படுது இது பற்றி போது சாகித்ய தர்ப்பணத்திலிருந்து ஐந்து வகையான அறிமுகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க அதாவது அறிமுகம் ஆமுக அவரை தான் கேட்குறார் கோகை கோன் ஆமுக ஆமுக அப்படின்னா அறிமுகம் கதாபாத்திரங்களை எப்படி நீ அறிமுகப்படுத்துகிற அறிமுகப்படுத்துறது ஐந்து வகைகள் இருக்குது சாகித்ய தர்ப்பணம் பிரகாரம் என்னென்ன ஐந்து வகைகள் உத் உத் உக கதோத்காத்த பிரயோகாதிஷய பிரவர்த்தக அவலகித அவலகித இந்த ஐந்து வகையான அறிமுகங்கள் இருக்குது ஐந்தும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து அதுக்கான விளக்கம் கொடுக்கல இங்கே தேடினோம்னா கிடைக்கும் சரி அதாவது இந்த ஐந்து வகையான அறிமுகங்கள் இருக்கு அந்த ஐந்து அறிமுகத்தில் ஐந்து வகையான அறிமுகத்தில் எதை பயன்படுத்தி இருக்கிறாய் அப்படிங்கிறது தான் ராமானந்தராயருடைய கேள்வி அதுக்கு பிரவர்த்தக வழிமுறையை பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் ஆக்ஷிப்தே காலசாமியான பிரவர்த்தக நடிகர்கள் பிரவே நடிகர்களின் பிரவேசம் காட்சியின் உகந்த நேரத்தில் நிகழும்போது அந்த பிரவேசம் பிரவர்த்தக என்று அறியப்படுகிறது சரியா இப்போ வந்து அதற்கு ஒரு உதாரணமாக இங்க வருகிறது சோயம் வசந்த சமியாயஸ்மின் பூர்ணம் தம் ஈஸ்வரம் உப்போட நவானுராகம் கூட ருச்சிரயா சகராதயாசௌ ரங்காய சங்கமீதா நிஷி பௌர்ணமாஷி இது வந்து விதக்த மாதவத்தினுடைய பத்தாவது ஸ்லோகம் இதில் வந்து அவர் கிருஷ்ணரையும் ராதாராணியையும் அறிமுகப்படுத்துகிறார் அது எப்படி சொல்கிற பாருங்க ரொம்ப அற்புதமாக வசந்த காலம் வந்தது பேரழகு வாய்ந்த ஸ்ரீமதி ராதாராணியை ராதாராணிக்கு ஒரு விளக்கம் கொடுத்துற பேரழகு வாய்ந்தவள் பேரழகு வாய்ந்த ஸ்ரீமதி ராதாராணியை இரவில் சந்தித்து லீலைகளின் அழகை அதிகரிப்பதற்கான புதிய கவர்ச்சியினை இந்த வசந்த கால பௌர்ணமி நிலவானது தம்மில் பூரணமான பரமபுருஷ பகவானிடம் தூண்டியது இப்ப கிருஷ்ணரும் ராதையும் இங்க அறிமுகப்படுத்துறாங்க ரெண்டு பேரும் காதலர்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இங்க தெரியப்படுத்தப்படுகிறது இதில் பார்க்குறப்ப கிருஷ்ணருக்கு ராதை பௌர்ணமி இரவு ராதைக்கு கிருஷ்ணர் அமாவாசை இரவு அமாவாசை இரவுல சந்திரன் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இருக்காது கருப்பா இருக்கும் கருப்பு அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு வந்து நான் இப்ப படிச்சோம் ஒரு வருத்தம் இதுக்கு பக்தி நோட் ரெண்டு விதமான அர்த்தம் கொடுக்குறார் அதாவது ஒரு இரு பொருள் அணி அணி பேர் ஞாபகத்தில் இருக்க ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம் ஸ்லேடை இல்லை ஸ்லேடை வந்து ஸ்லேடைங்கிறது மறைமுகமாக சொல்லக்கூடிய அதாவது அது எனிவே பள்ளிவரத்தில் படிச்சு எல்லாம் நம்மளுடைய ஞாபக சக்தி ஆஹா அது வேற அது அடுத்தடுத்து வரக்கூடியதுங்க இது அதாவது ஒரு ஸ்லோகத்துல ரெண்டு விதமான அர்த்தங்களோட எழுதுறது வந்து இருபொருள் ஓமை அணி இருபொருள் வரக்கூடிய அணி ஓகே அந்த மா அந்த விதத்தில் இங்கே எழுதியிருக்கிறார் ரூபகோஸ்வாமி இந்த ஸ்லோகத்தை இதில் அதாவது ஒன்று வந்து கிருஷ்ணருக்காக எழுதியிருக்கார் இன்னொன்று ராதாராணிக்காக எழுதியிருக்கார் ஒரே ஸ்லோகத்தை ரெண்டு பொருள் எழுதியிருக்கார் ஒரு ஒன்று வந்து அமாவாசை இரவுன்னு பொருள் எடுத்துக்கிட்டோம்னா அது ராதாராணியை சுட்டி காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை கிருஷ்ண ஒன்றில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்காகவும் மற்றொன்றில் ஸ்ரீமதி ராதா விளக்குகிறார் கிருஷ்ணருக்காக விளக்கம் அளிக்கையில் இரவானது அமாவாசை இரவாகவும் ஸ்ரீமதி ராதா விளக்கம் அளிக்கையில் அது பௌர்ணமி இரவாகவும் கருதப்படுகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் அணி இலக்கணம் தெரிந்தவர்கள் ரசிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அவர் எழுதியிருக்கக்கூடிய வழிமுறை ஒரே என்னது இரண்டற மொழிகள் எனிவே இந்த என்ன இருக்கட்டும் இது என்னன்னா ஸ்லேடை வந்து ஸ்லே இல்லை ஸ்லேடை வந்து ஒரு பொருள் ஒரே பொருள்தான் இருக்கும் அதுக்குள்ளார இன்னொரு பொருள் வந்து மறைத்து சொல்லப்படும் அது ஸ்லேடை எனி ஓகேவா இது என்ன அப்படின்னா ரெண்டு பொருளுமே உண்டு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருள் அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது அந்த மாதிரி அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய இரவை அமாவாசை இரவாக எடுத்தால் அது கிருஷ்ணரை காட்டக்கூடிய ஸ்லோகமாக ஆகிவிடுகிறது அதனுடைய அர்த்தம் அந்த இரவை பௌர்ணமி இரவாக எடுத்துக்கொண்டால் ராதையை சொல்லக்கூடியதாக ஆகிடுது அந்த மாதிரி வந்து அவர் எழுதியிருக்கிறார் இங்க அதனுடைய விஷயத்தை அதுக்கு நம்ம கொஞ்சம் உக்காந்து படித்தோம்னா அதுல ஆழமா போனோம்னா நமக்கு புரியும் அதாவது சமஸ்கிருத விஷயங்களை படித்தோம்னா புரியும் இங்க பாத்தீங்கன்னா வந்திருக்கு சமியாய எஸ்மின் எந்த காலத்தில் பூர்ணம் பூர்ணம் தம் ஈஸ்வரம் பூர்ணமான முழுமுதற் கடவுள் உப்போட்ட நவ அனுராகம் புதியமான பற்றுதலை பெறுகிறார் கூட கிரகா கிரகங்களை மறைத்தது எது கிரகத்தை மறைக்குது ருச்சிரயா மிகவும் அழகான சக உடன் ராதையா ஸ்ரீமதி ராதாராணி அஷௌ அந்த பௌர்ணமி இரவு ரங்காய அழகை அதிகரிப்பதாக சங்கமயிதா சந்திக்க செய்கிறது நிஷி இரவில் பௌர்ணமிஷி பௌர்ணமியின் இரவு ஸோ பௌர்ணமி இரவுன்னு வர்றப்ப இது வந்து தெரில எப்படி அவங்க கொண்டு வராங்கன்னு தெரில அதனுடைய அர்த்தம் வந்து சமஸ்கிருத பண்டிதர்களை கேட்டால் அவங்க வந்து ரசிப்பார்கள் சுவைப்பார்கள் நம்மை போன்ற முட்டாள்களுக்கு இது வந்து கொஞ்சம் படிக்கணும் உட்காந்து படித்தோம்னா கொஞ்சம் புரியலாம் ஓரளவுக்கு அது நம்ம வந்து எப்பயாவது சைத்தன சரித்தாமதத்தை ஆழமா படிச்சோம்னா அப்ப தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கண்ணோட்டமா பார்க்குறப்ப எப்போ தெரியாது இப்போ ஒரு கண்ணோட்டமாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ராய் கொகை அடுத்து ராயமானந்த ராய் கேள்வி கேட்கிறார் சுனி பிரரோச்சன பகுதியை சொல்லுங்கள் அதை கேட்க விரும்புகிறேன் முதல்ல அமுகா கேட்டார் அது ஃபர்ஸ்ட் கேட்டது நாந்தி ஸ்லோகம் நாந்தி ஸ்லோகம்ங்கிறது அறிமுகம் அதுக்கடுத்து இஷ்ட தேவத்தை பற்றி கேட்டார் அது மகாபிரபு பற்றி அனர்ப்பித்த சரியும் அதை சொன்னார் அடுத்ததாக அவர் கதாபாத்திரங்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் அதுக்கு பேர் அமுக எப்படி கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துறீங்கன்னு கேட்டார் அதுக்கு பிரவர்த்தக வழிமுறையில் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தார் காலத்திற்கு ஏற்றார் போல செய்யக்கூடிய வழிமுறைக்கு பேர் பிரவர்த்தகம் பிரவர்த்தகத்தின் செய்கிறேன் செய்கிறேன்கார் அடுத்து இப்போ ராமானந்தராய கேட்குறாரு பிரரோச்சனம் என்ன அதை பற்றி சொல்லு ஆ பிரரோச்சன பகுதி ரூப ரூபகோஸ்வாமி கேட்குறார் பிர மஹாபிரபுரே ஸ்ரவணேச்ச ஜானி மகாபிரபுவும் இதை கேட்பதற்கு ஆசைப்படுகிறார்னு நினைக்கிறேன் அவர் நினச்சார் தான் சொல்கிறேன் என்னென்னா நேரம் இடம் நாயகன் பார்வையாளர்கள் ஆகியோரை புகழ்ந்து பார்வையாளர்களிடம் மேன்மேலும் ஆர்வத்தை தூண்டக்கூடிய வழிமுறை புரோசன அதாவது நம்ம சில நேரத்தில் வந்து நம்மளுடைய நாயகர்கள் திரைப்படத்தில் அறிமுகம் வரும்போது ஆரம்பத்திலே தமிழ் மக்களே உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆடியன்ஸை பார்த்து ஒரு ஒரு சீனப் கிரியேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது அதுதான் இங்கே வந்து இங்கே சொல்லப்படுது அந்த நேரத்தை புகழ வேண்டும் அந்த இடத்தை புகழ வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய நாயகனை புகழணும் அங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்களை புகழணும் இவர்கள் எல்லாரையும் புகழக்கூடிய அந்த ஒரு வழிமுறை நம்ம ரொம்ப அற்புதமான நேரத்தில் வந்திருக்கோம் இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இங்கே இருக்கக்கூடிய நாயகன் ரொம்ப அற்புதமான நாயகன் பார்வையாளர்கள் இவங்க எல்லாரையும் புகழக்கூடிய வழி அதுக்கு பேர் பிரரோ அந்த பிரரோச்சனை வந்து எப்படி நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு பார்க்க விரும்புகிறேங்கிறாரு இவர் மகாபிரபுக்கு ஆசை இருந்தால் சொல்கிறேங்கிறார் இங்க பிரபுப்பா விளக்கம் கொடுக்குறார் சமஸ்கிருதத்தில் வழங்கப்படும் எந்த ஒரு இலக்கியமும் அங்கீகரிக்க அங்கீகாரம் பெற்ற நூல்களால் குறிக்கப்பட்டுள்ள நியமங்களை பின்பற்ற வேண்டியது அவசியமாகும் ஸ்ரீல ராமானந்தராயரால் எழுப்பப்பட்ட வினாக்களும் ஸ்ரீ ரூபகோஸ்வாமியின் விடைகளும் அவர்கள் இருவரும் நாடகம் எழுதும் கலையில் நிபுணர்களாக அவற்றை நன்கு அறிந்தவர்களாக இருந்தனர் என்பதை சுட்டிக்காட்டுகிறது சும்மா நாடகம் எழுதுறோம்னு சொல்லி மனம் போன மோக்குல நாடகம் எழுதக்கூடாது ஒரு ஸ்லோகம் எழுதுகிறோம் ஒரு தமிழில் ஒரு செய்யுள் எழுதுறோம் அப்படின்னா அதற்கென்று வரம்புகள் இருக்கு எப்படி சீரமைக்க வேண்டும் எப்படி அணி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விளக்கண விதிமுறைகள் இருக்கு அதன்படிதான் ஏற்ற வேண்டும் அந்த மாதிரி நாடகத்தை இயற்றதுல இவர் இவர் விதக்த மாதவ லலித மாதவ இயற்றார் ராமானந்த ராயரும் வந்து ஜெகநாத் வல்லப நாடகம் எழுதியிருக்கார் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் ஸோ அந்த நாடகங்கள் எல்லாம் அவர்கள் இயற்றதுல அவங்க சும்மா ஏனோதானோன்னு அவங்களுடைய உணர்ச்சிகளை மட்டும் வைத்து எழுதவில்லை அதுல அந்த நாடகம் எழுதுறதுக்கு இருக்கக்கூடிய இலக்கண இலக்கிய விதிமுறைகளையும் பின்பற்றி எழுதியிருக்காங்க ஸோ அதுதான் பிரபுபர் அந்த மாதிரி தான் எழுதணும் சும்மா வந்து எழுதக்கூடாது இப்ப இவர் வந்து பிரரோச்சன பகுதியை சொல்றார் அது ஸ்லோகம் இருக்கு நான் மொழிபெயர் படிக்கிறேன் இங்குள்ள பக்தர்கள் முழு இடையறாது கடவுளை நினைத்து கொண்டிருப்பதால் மிகவும் உயர்ந்தவர்கள் விதக்த மாதவை என்னும் பெயரிடப்பட்டிருக்கும் இந்த நாடகம் கிருஷ்ணலீலைகளை கவிதைக்குரிய அணிகளுடன் விளக்குகின்றது வர்ணிக்கின்றது வந்தாவன காட்டில் உள்ள உள் மைதானங்கள் கிருஷ்ணரும் கோபியர்களும் நடனம் ஆடுவதற்கு பொருத்தமான மேடையை வழங்குகின்றன எனவே பக்தி தொண்டில் முன்னேறுவதற்கு முயன்றுள்ள நம்மை போன்றவர்களின் புண்ணிய செயல்கள் தற்போது முதிர்ச்சி பெற்றிருப்பதாக நான் நினைக்கின்றேன் அதாவது இங்கே அவர் வந்து இடத்தையும் அறிமுகப்படுத்துகிறார் எந்த இடத்துல இந்த நாடகம் அரங்கேற்றப்படுகிறது விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய உள் மைதானங்கள் அதுதான் கிருஷ்ணரும் கோபியர்களும் நடனம் ஆடுவதற்கான பொருத்தமான மேடை இந்த மேடையை அறிமுகப்படுத்துகிறார் அங்கே காட்சியனுடைய மேடையை அறிமுகப்படுத்துகிறார் அங்கே இருக்கக்கூடிய வாசகர்களையும் கேட்கக்கூடிய பார்வையாளர்கள் பார்க்கக்கூடியவர்கள்னா பார்வையாளர்கள் கேட்கக்கூடியவர்கள்னா படிப்பவர்கள் அல்லது அந் அவர்கள் பக்தர்கள் அவர்களையும் வந்து போற்றுகிறார் அந்த மாதிரி அவர் எழுதியிருக்கார் மேலும் அதே இதில் இன்னொரு ஸ்லோகமும் அதே இடத்துல சொல்ற கற்றறிந்த பக்தர்களே இந்த விதக்த நாடகம் தாழ்ந்த நிலையை இயல்பாக கொண்டிருந்த என்னிடமிருந்து வந்துள்ள போதிலும் என்னுடைய இயல்பு எப்படி இருக்கு தாழ்ந்ததாக இருக்கிறது தாழ்ந்த நிலையை இயல்பாக கொண்டுள்ள என்னிடமிருந்து வந்துள்ள போதிலும் இது பரமபுருஷ பகவானுடைய தெய்வீக குணங்களின் வர்ணனைகள் நிறைந்ததாக இருப்பதால் இந்த இலக்கியம் மிக உயர்ந்த குறிக்கோளை அடைவதற்கு உதவும் அல்லவா அதாவது இங்க வந்து நாயகனை பற்றியும் எடுத்துரைக்கிறார் அங்க என்ன சொன்னார் பார்வையாளர்கிட்ட கொஞ்சம் பேசினார் காட்சியை சொன்னார் இங்க நாயகனை பற்றி சொல்கிறார் ஏன்னா கிருஷ்ணரை பற்றி இருக்கிறதுனால இது வந்து உயர்ந்த குறிக்கோளை அடைகிறதுக்கு உதவக்கூடியது விறகினை இலி குளத்தவன் கொளுத்தினாலும் அதனால் உண்டாகும் நெருப்பு தங்கத்தையும் தூய்மைப்படுத்த முடியும் என்ன மாதிரி ஒரு வர்ணனை அவர் கொடுத்திருக்கிறாரு ஒரு விறகு இருக்கு அது யாரு கொளுத்துறா என்னையா அது விறகு அது தங்கத்தை கூட பா அந்த மாதிரி நான் ஒரு இலி குலத்தவன் நான் கொளுத்துறேன் கிருஷ்ணர அவ்வளவுதான் விறகினை இலிகொளுத்தவன் கொளுத்தினாலும் அதனால் உண்டாகும் நெருப்பு தங்கத்தையும் தூய்மைப்படுத்த முடியும் அதுபோலவே என்னுடைய சுபாவம் மிகவும் தாழ்ந்தது என்ற போதிலும் இந்த நூல் தங்கத்தை போன்ற பக்தர்களின் இதயத்தினுள் இருக்கக்கூடிய அழுக்கையும் தூய்மைப்படுத்துவதற்கு உதவலாம் அதெல்லாம் ரசிக ஆரம்பிச்சோம்னா நாமளால நிறுத்த முடியாது அவர் என்ன சொல்றாரு இதில் பல விஷயங்கள் தத்துவபூர்வமா பார்த்தோம் அப்படின்னா இது தங்கம் போல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தான் அவர்கள் தான் இதை ரசிக்க முடியும் ஆனா அந்த தங்கம் போல இருக்கக்கூடிய தங்கத்திலையும் கொஞ்சம் அசுத்தம் இருக்குல்ல அந்த அசுத்தத்தையும் இது போர்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த நூல் அதை கொளுத்தி போடுறவன் ஒரு இழி இழிவான சுபாவத்தை கொண்டவன் விறகை யாரு கொளுத்தினாலும் அது தங்கத்தத்தையும் படுத்தும் என்ன மாதிரி ஒரு ஒரு அணியை கொண்டு வந்து ஒரு ஒரு பணிவையும் வெளிப்படுத்தி விஷயங்களையும் கொண்டு வந்து ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது நம்ம இத்தோடு நிறுத்திக்கலாம் இன்னைக்கு இவர் அடுத்து ராமானந்தராய் அடுத்தது கேட்குறார் அப்படியே அவர்கள் ஒவ்வொரு ஸ்லோகங்களாக சிலவற்றை வர்ணித்து சென்று இருக்கும். ஹரே கிருஷ்ணா நானும் நேரத்தை பார்க்கவே இல்லை கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டோம் நம்ம அடுத்த வகுப்பில் இது தொடரலாம் ஹரே கிருஷ்ணா இரட்டுர மொழிதல் அணி இரண்டு பொருள் வரக்கூடியது இரட்டுர மொழிதல் அணி நன்றி ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ சைதன்ய சரிதாமிரத கி ஜாய் श्री रूप गोस्वामी की झाय श्री रामानंद राय की झाय कृष्णदास कविराज गोस्वामी की झा शिल प्रभुपाद की झा